தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை தற்போது இந்திய அளவில் மிகப்பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருக்கிறது என்ன விஷயம்னா அந்த மெசல் இருந்து ஜிஎஸ்டி குறித்த காட்சிகளை நீக்குவாங்களா மாட்டாங்களா அப்படின்றது தான் நீக்கியே ஆகணும் அப்படி இல்லைனா கண்டிப்பாக அந்த படக்குழுவினர் மீது வழக்கு பதியப்படும் அப்படின்னு பாஜகவினர் ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக வந்துட்டு பயங்கரமாக அடமெண்ட்டாக அந்த வந்துட்டு இருக்காங்க தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டிக்கு பேட்டி இதை பற்றி மட்டும்தான் பேசிட்டு இருக்காங்க இதில் பத்தாதுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஹெச் ராஜா இருக்கார் பார்த்தீங்களா அவர் வந்துட்டு விஜய் ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாமல் மத கலவரத்தை விஜயத்துரு வந்து உள்ள விட்டிருக்காருங்க எதுக்குனே தெரியல தற்போது மெசல் படத்திற்கு ஆதரவாக தமிழ் சினிமா நட்சத்திரங்களும் பிற சினிமா நட்சத்திரங்களும் அதாவது பிற மொழி நட்சத்திரங்களும் வந்துட்டு ஆதரவாக இருக்காங்க அது மட்டும் கிடையாது பல அரசியல் கட்சிகளும் பிஜேபிக்கு எதிராகவும் மெசல் படத்திற்கு ஆதரவாகவும் தற்போது இந்த விஷயத்தில் குதிச்சிருக்காங்க அப்படின்றதாங்க உண்மையான விஷயம் இது குறித்து தற்போது தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் எச் ராஜாவுக்கும் ஏகப்பட்ட பேர் வந்துட்டு பதிலடி கொடுக்கும் வகையில் அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் கருத்துக்களை தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க பிரபல தொகுப்பாளியான டிடி அவர்கள் இது குறித்து அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாட்டில் எவ்வளவோ பிரச்சனையெல்லாம் இருக்கு இருக்குது டெங்கு வந்துட்டு மக்கள் வந்துட்டு அதிக அளவில் செத்து வந்துட்டுருக்காங்க இதை பற்றியெல்லாம் கொஞ்சம் கூட கவலையே படமாட்டாங்க மெசல் படத்துக்கும் மதத்துக்கும் அப்படி என்ன சம்பந்தம் சம்மந்தம் இருக்குது எனக்கு ஒன்றுமே புரியல தயவு செஞ்சு கொஞ்சம் புரிய வைங்களேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நம்மளுடைய எச் ராஜாவையும் தமிழிசை சவுந்தரராஜனையும் அவங்க கேட்குறதும் உண்மைதானங்க ஏற்கனவே வந்துட்டு டெங்கு வந்து பல பேர் செத்துட்ருக்காங்க ஜிஎஸ்டி குறித்தும் மருத்துவத்துறை குறித்தும் தான் மக்கள் வந்துட்டு பேசி வந்துட்டு இருக்காங்க இப்போவும் அதைத்தான படத்தில் சொல்லியிருக்காங்க இதில் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணாமல் அந்த காட்சிகளை நீக்கணும் அப்படின்னு சொல்றதுல என்னங்க லாஜிக் இருக்கு அப்படின்னு நம்ம டிடி அவர்கள் ரொம்பவே தெல்ல தெளிவாக கேட்டிருக்காங்க விஜய் சேதுபதி கூட வந்துட்டு இதே தான் சொல்லியிருக்காரு கருத்து சுதந்திரத்தை தலையிடுவது ஜனநாயகத்திற்கு எதிரானது இந்தியா ஒரு ஜனநாயக நாடே கிடையாது அப்படின்னு அவரும் சொல்லியிருக்காங்க மேலும் பல பிரபலங்கள் இது குறித்து அவங்களோட ட்விட்டர் பக்கத்தில் கருத்துக்களை தெரிவித்து கொண்டே வந்துட்டு மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எதுவாக இருந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணுங்க